அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் இன்றைக்கி இருக்குதா இல்லையா, இதை ஒழுங்காக பின்பற்றுறோமா நம்ம? கணிதத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளை, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, இது அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு தந்தது. இது யார் நினைத்தாலும் இதை நிறுத்த முடியாது, நாம் ஒழுங்காக பின்பற்றினோம் என்று சொன்னால். இன்றைக்கு பரவலாக வரக்கூடிய அடுத்த ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக ஷரியத் இருக்கிறது என்பதற்கு காட்டக்கூடிய உதாரணம் பலதாரமணம். என்னவோ முஸ்லீம் ஆண்கள் அத்தனை பேருமே இருக்கக்கூடிய 6.9% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம் என்ன செஞ்சுட்டு இருக்கான், 2 மனைவி, 3 மனைவி, 4 மனைவி வச்சுட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்காங்கிற ஒரு நினப்பு. அவன் அவனுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு வக்கீல் இல்லாமல் உட்காந்துட்டு வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறான். இதில் 2வது கல்யாணம், 3வது கல்யாணத்துக்கு எங்கே போவான்? ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லப்படுது? பலதாரமணம். பாருங்கள், இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஷரியத் சட்டம், ஆண் திருமணம் முடிச்சுக்கலாம், பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமை, எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம் நடைபெறுகிறது பார்த்தீர்களா அப்படின்னு. மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிடுவான். சென்ற 6ஆம் தேதி தமிழ் இந்து படித்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஹைதராபாத்தில் ஒருத்தர் தலாக்கு விட்டானா இல்லையா, அவனும் மனைவியை வீட்டில் கொண்டு விட்டுட்டு கல்ஃபுக்கு போயிட்டான். கல்ஃபுக்கு போயிட்டு அங்கேருந்து பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறான், உன்னை நான் தலாக்கு விட்டுட்டேன், பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறான். இந்த செய்தியை பேப்பரில் கட்டம் கட்டி போட்டிருக்கிறான். போட்டுட்டு அதை தொட்டடுத்தாற்போல் அடுத்து ஒரு செய்தி, ஒரு நடிகைக்கும் அவளுடைய கணவனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் கோர்ட் என்ன செஞ்சிருச்சு, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருச்சு. என்ன சொல்ல வரான், என்ன சொல்ல வரான் ஜி? ஷரிய சட்டத்தை பின்பற்றினால் இது போன்ற தலாக்கு தான், பிரிவு தான் ஏற்படும். கோர்ட்டுக்கு வந்தேன்னா நான் உங்களை சேர்த்து வைப்போம். யாரோ ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் செயலுக்காக வேண்டி ஷரியத்தை எப்படி பொறுப்பேற்கும்? இதே ஊர்ல தானே நடந்துச்சு அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட கொடுமை. ஜி டிவியில் உட்கார்ந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு கடைசியில் அந்த பெண் எப்படி என்ன சொல்லுச்சு, அது கையை கேமரா பார்த்து கையை தூக்கி கேட்டுச்சா இல்லையா, காஜியார்களே இந்த சட்டத்தை தள்ளி வைக்கக்கூடாதா, எனக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த சட்டத்தை தூக்கி போடக்கூடாதான்னு கேட்டுச்சா இல்லையா? அதுக்கு என்ன சிந்தனை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க தான் சரிய சட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு நினப்பு. உங்கள் ஊரில் தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு எத்தனை இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த வீட்டுக்கு போனாங்க, அந்த பெண்ணு என்ன கேட்டுச்சு, இப்போ வந்திருக்கிறீங்களே பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் நீங்கள்லாம் எங்கே போனீங்க, அந்த பெண்ணு கேட்குறது நியாயமா இல்லையா? இந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகம் இருக்குது, இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு ஷரியத்துண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது யாருடைய பொறுப்பு? பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்னாலேயே அதற்குண்டான தீர்வு நம்முடைய கையில் இருக்க, கையில் வெண்டையை வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதையாட்டு பிரச்சனை ஏற்பட்டு எல்லாம் முடிந்து பொதுமக்களுக்கு மத்தியில் அந்த பிரச்சனை வந்ததற்கு பிறகு ஐயோ நம்ம சமுதாயத்தை கேவலப்படுத்திருச்சே அந்த பொண்ணு என்று நம்ம அலறி அடிச்சுட்டு ஓடுறோமே. கணிதத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, முதலில் இந்த பலதாரமணத்தை குறித்துண்டான ஒரு விழிப்புணர்வு, ஒரு சிந்தனை நமக்கு தெளிவாக இருக்கணும். நான் இப்போ முதல்ல சொல்கிறது குரானுடைய பார்வையில் பலதாரமணம். நீங்கள் குரானில் இந்த 6666 வசனங்களில் பலதாரமணத்தை குறித்து எத்தனை இடத்துல வருது, எத்தனை இடத்துல ஜி வருது? கார்கூன் உறுப்பினர் மட்டும்தான் இருக்கேன், அதனால தான் கேட்குறேன். ஒரே ஒரு இடத்துல தான் வருது, அதையும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொல்கிறார். சரியா, சூரத்து நிசாவினுடைய ஒரே ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் தமிழாக்கத்தை இன்னொருக்க படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வாத்துல் யதாமா அம்வாலஹும் வலா தத்தபத்தல் ஹபீஸ பித்தய்யிப் வலா தக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலஹும். யத்தீம்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுடைய பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள், அவர்களுடைய பொருட்களை உங்களுடைய பொருட்களோடு கலந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு ஒயின் ஹிஃப்தும், நீங்கள் இப்படி செய்ய முடியாது என்று பயந்தால், எப்படி யத்தீம்களுடைய பொருட்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்று பயந்தால், அவர்களுடைய பொருட்கள் உங்களுடைய பொருட்களுடன் கலந்து விடாமல் இருக்க முடியாது என்று பயந்தால், ஃபன்கிஹும் மாதாபலக்கும் மினன் நிசாய் மஸ்னா வஸ்லாஸ ஒருபா, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பெண்ணை இரண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். நான் இப்போ தமிழ் அர்த்தம் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
எத்தீம்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே அவர்களுடைய பொருட்கள் உங்களுடைய பொருட்களுடன் கலந்துவிடும் என்று நீங்கள் பயந்தால் அந்த எத்தீம்களுடைய தாயை திருமணம் முடிச்சுக்கிடுங்க. அந்த எத்தீம்களுடைய தாய்மார்களில் யார் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோ அவர்களை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிடுங்க. இவன் மனசுக்கு பிடிச்சவன் அப்படிங்கிறதுக்காண்டி போற வார வழியெல்லாம் பார்த்து மனசுக்கு பிடிச்சவளை திருமணம் முடிக்கிறதா? இதில் ஒரு பெரிய வெக்கக்கேடு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, நிக்காஹுடைய சமயத்தில் மஜ்லிஸில் ஈஜாப் கோவில் முடிஞ்சது துவா ஓதுவாங்களா இல்லையா, அந்த துவாவில் இதை இந்த ஆயத்தை ஓதுவாங்க. அந்த ஆயத்துலையும் வாத்துல்யதாமா அம்பாலகம் வலா தத்தபத்துலேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன துண்டு ஃபன்கிஹூ மா தாபலகும் மினன் நிசாயி மஸ்னா வஸுலாஸ உருபா, பெண்களில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவரை ரெண்டாக மூன்றாக நான்காக திருமணம் முடிச்சுக்கிடுங்க. என்ன விளங்கும்? இப்படி ஒவ்வொரு நிக்காயிலையும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவளம் பிடிச்சிக்க முடிச்சுக்கன்னு சொல்லியாச்சு, நான் அவன் என்ன புரியுவான்? இன்னைக்கு யார் எத்தீம்களை பராமரிக்கிறா? இந்த வசனத்தை பின்பற்றினா கூட எத்தீம்கானாவோட உரிமையால தான் நாலு கல்யாணம் முடிச்சிருக்கணும். அனாதை விடுத்து வச்சிருக்காங்களா இல்லையா, அவர் தான் நாலு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கணும். பலதான மனம் செய்வது திருக்குறானுடைய பார்வையில் எப்படி என்பதை பற்றி மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் ஹதீஸினுடைய அடிப்படையில் ரெண்டு கல்யாணம் மூணு திருமணம் முடிக்கிறதுல ஒன்றும் தப்பு அல்ல. ஆனால் அதை எப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது? இப்படி தான் செய்யணும், விளங்கிக் கொள்ளக்கூடாது. எனவே பலதார மணம் என்பது ஃபர்து கிடையாது, சுன்னத்து கிடையாது, நஃபில் இல்லை, முஸ்தஹப் இல்லை, மந்தூபு கிடையாது. வெறும் முபாஹ், அனுமதி, ஒரு சலுகை. ஒரு ஆணுக்கு அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் அவன் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான அனுமதி மட்டும். சமூகம் என்ன வழங்கியிருக்குது? சுன்னத்து அப்படின்னு. ஏன் சுருதாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா, அதனால் சுன்னத்து. சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதார மணம் செய்தார்கள், அதனால் சுன்னத் என்றால் உடனடியாக அந்த சுன்னத்தை யார் நிறைவேற்றியிருப்பாங்க? யார்? சஹாபாக்கள். ஒரே நேரத்தில் அபூபக்கருக்கு எத்தனை மனைவி? உமருக்கு, உஸ்மானுக்கு, அலிக்கு, தல்ஹா, ஸுபைர் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு ஒரே நேரத்தில் எத்தனை மனைவி இருந்தாங்க தெரியுமா? அபூபக்கருடைய மனைவி இறந்ததற்கு பிறகு அவள் அடுத்த திருமணம், உமருடைய மனைவி இறந்ததற்கு பிறகு அடுத்த திருமணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகி இருக்கின்ற பொழுதே அடுத்த திருமணம் முடிப்பதற்காக எத்தனித்த போது, அபூஜஹலுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு முயன்ற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? ஃபாத்திமாவை விட்டுட்டு வேணா கல்யாணம் முடிச்சுக்க. சரி, அபூஜஹலுடைய மகளை தானே கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அலி வேற ஒரு திருமணம் முடிச்சிருக்கலாம் தானே, ஃபாத்திமா உயிரோடு இருக்கின்ற பொழுது ஏன் செய்யல? இது சுன்னத்து அவங்களுக்கு தெரியாதோ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மணம் செய்வதற்குண்டான காரணம் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, அதற்குண்டான அனுமதி சொல்லியிருக்குது. இவன் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது அத்தனையும் சுன்னத்து. சுன்னத்து சுன்னத்து சொல்லிதான் சுரைக்காத்திங்கிறது சுன்னத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆட்டினுடைய முன்செப்பை இருக்கு இல்லையா, முன்கால் தொட, இந்த இறைச்சி தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு விருப்பமான இறைச்சி தான் ஆட்டினுடைய முன்செப்பை. இதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவும் செய்வாங்க. அப்போ சுன்னத்தா? முன்செப்பை சாப்பிட்றது தான் சுன்னத்து அப்படின்னா கடையில் எத்தனை முன்செப்பை கிடைக்கும்? ஒட்டுமொத்த மஹல்லா நிர்வாக ஜமாத்து அத்தனை கடை மட்டன் கடையில் போய் நின்றுட்டு இறைச்சி கடையில் போய் நின்றுட்டு ஏ சுன்னத்தை நான் நிறைவேற்றின எனக்கு கூட சொல்லி கேட்டா? அப்போ எது சுன்னத்து? இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் எனது வழிமுறை. ஃபவன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என் வழிமுறையை எவன் விட்டானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. எப்படி தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? திருமணம் எனது வழிமுறை தான் சொன்னாங்களே தவிர பலதார மணம் எனது வழிமுறைன்னு சொல்லலை ரசூலுல்லாஹ். அப்படி சொன்னாதான் உனக்கு சுன்னத்து. ஆக கணியத்திற்குரியவர்களே, பலதார மணம் என்பது அது ஃபர்து இல்லை, சுன்னத் இல்லை, முஸ்தஹப் இல்லை, மந்தூப் இல்லை, நஃபில் இல்லை, ஒரு முபாஹ், அனுமதி, சலுகை. தண்ணி இல்லைன்னா தயமம் செஞ்சுக்கலாம், ஒரு சலுகை. நீ சலுகையை கொண்டு அப்படியே கடமையாக்குனா
பலதார மனம் ஒரு ஆணினுடைய தேவைக்காக வேண்டி, அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி, அதுவும் அவன் சரிசமமான முறையிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுமதி. எனவே இந்த பலதார மனம் என்பதும் முஸ்லீம் பெண்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. இதை முதலில் முஸ்லீம் பெண்கள் விளங்கிக் கொள்ளணும். முஸ்லீம் பெண்களுக்கே என்ன நினைப்பு இருக்குது அப்படின்னா, இஸ்லாமியம் இப்படிலாம் சொல்லியிருக்குது தேவையா அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஈமான் கொண்ட பெண்ணுக்கும் இந்த விஷயத்தில் கூட தன்னுடைய அதிருப்தியை தெரிவிப்பதற்குண்டான உரிமை கிடையாது. ஏன்னா இது அல்லாஹ் ரசூல் தந்திருக்கக்கூடிய ஷரியத் சட்டம்.